பாகற்காய் பிக்கில் தயார் செய்யும் விதம் பாகற்காய் கட் பண்ணியது சைடில் வைத்து ஃபஸ்ட்டு கடாய் சூடாக்கி ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் வட்டமாக அரிந்த பாகற்காய் போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஃப்ரையான பாகற்காய் ஒரு பிளேட்டில் எடுத்து சைடில் வைத்து ஸ்டவ் ஆஃப் செய்து சேம் ஆயில் எடுத்து ஸ்டவ் ஆன் செய்து கடுகு போட்டு கடுகு வெடித்தவுடன் ஜீரகம் போட்டு கறிவேப்பிலை போட்டு சிவப்பு மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் மாறியதும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வேக வைத்து கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகி இருக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வைத்து ஆறிய பின் ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு வறுத்த வெந்தய பவுடர் போட்டு அரை டீஸ்பூன் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதும் ஃப்ரை செய்த பகற்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா கூட பாகற்காய் நல்லா மிக்ஸ் ஆனதும் வறுத்த எள்ளுப்பொடி போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா மசாலா கோட்டாகி மிக்ஸ் ஆனதும் லைம் ஜூஸ் ஊற்றி கிளறி விட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ഇപ്പോൾ കേരള പിക്കിൾ റെഡി